வெல்கம் டு ஆனி சமையலறை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹோம் கார்டன்ல நான் அடுக்குமல்லி குண்டுமல்லியை பத்தின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இதுல நான் போடுறேன், இது எப்படி நான் ஈஸியா பதியம் போட்டேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அதற்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் வந்து இந்த மல்லி வந்து நான் பதியம் போட்டு வளர்த்தது தான். இதுக்கு வந்து வெயில் வந்து பொதுவாகவே மல்லிச்செடிக்கு வெயில் வந்து அதிகமாக தேவை. இந்த செடி வந்து நான் பதியம் போட்டு ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்தில் போன மார்ச்சில் பதியம் போட்டேன், இந்த மார்ச்சில் எனக்கு ஃபுல்லாக பூ கொடுத்துருச்சு. இந்த செடி தான் வந்து இதுலேருந்து தான் நான் எடுத்து நான் பதியம் போட்டேன். இந்த செடி வந்து கிட்டத்தட்ட நான் வாங்கி வச்சு 15 வருஷம் ஆச்சு. இந்த செடி வந்து உங்களுக்கு முதல்ல இந்த இடத்துல வெயிலாக இருந்துச்சு. இப்போ வந்து இதில் மாங்காய் மரம் நாங்கள் இங்கே நட்டு வச்சங்காட்டி இதில் வந்து ஃபுல்லாக நிழல் விழுந்தங்காட்டி இது செடி அப்படியே இருக்குது, ஆனால் ஒரு பூ கூட இதில் வந்து பூக்க மாட்டேங்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன், எடுக்கலாம். சரி, போன வருஷம் வந்து சரி இதுலேருந்து ஏன் நம்ம ஒரு பதியம் எடுத்து போட்டு நம்ம வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போன மார்ச்சில் தான் நான் வந்து இது பதியம் எடுத்தேன். அப்போ எடுத்து நான் ஒரு தனியாக ஒரு பேக்கில் வச்சு நான் வளர்த்து அதுக்கப்புறம் நல்ல சன் வெயில் வர இடத்துல வந்து நான் நட்டு வச்சேன். இப்போ எனக்கு நிறைய இதில் பூ கொடுக்குது. இதில் வந்து நான் எப்படி ஈஸியாக பதியம் போடலான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நமக்கு வேர்லே அடியிலேயே பார்த்திங்கன்னா நிறைய கிளைகள் வரும். இந்த மாதிரி நமக்கு வந்து பாருங்கள், இந்த மாதிரி வேர் இருக்குது பாருங்கள். இதை எடுத்து நமக்கு இப்படி கட் பண்ணாவே இது இப்படி வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிச்சை நான் வந்து எடுத்துட்டேன். வேர் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருந்தா கூட போதும். இப்ப வந்து நம்ம வீட்டுல வந்து நம்ம க்ளோ மளிகை சாமான வாங்குவோம் இல்லைங்களா, அது 5 கிலோ நான் சுகர் பேக் அதுதான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய பேக்கா இருந்தா எடுத்துக்கோங்க. நான் பாருங்க மல்லி செடியில இருந்து நான் எடுத்திருக்கிறேன். இந்த வேர் பாருங்க, வேர் பகுதி இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இது போதும். இதுல வந்து நான் தோட்டத்துல இருக்க மண்ணே கொஞ்சம் எடுத்திருக்கிறேன், அது கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இலைகள் எல்லாம் காஞ்ச இலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இலை மண்ணும் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து அது வளர்ந்து வரும்போது மக்கி அதுக்கு உரமா கிடைக்கும். நான் எப்போ இப்படிதான் போடுவேன். மறுபடியும் ஒரு கை வந்து இது மேல மண்ணை போட்டுக்கோங்க. இது வந்து நான் கிச்சன் வேஸ்ட்ல இருந்து எடுத்த உரம், அந்த மக்கின உரம், அதையும் ஒரு கை நான் போட்டுட்டு மறுபடியும் மண்ணை வந்து மேல போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காஞ்ச வக்கியோல் எங்க வீட்டுல இருந்துச்சு, இதுவும் உரமா தான் ஆகும். இதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் செடி வேர் பிடிச்சி வரும்பொழுது அதுக்கு நல்ல ஒரு உரமா கிடைக்கும், செடி நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இது மேலயும் கொஞ்சம் வந்து மண்ணை போட்டுக்கோங்க. இப்ப வந்து இந்த நாத்தை வந்து இப்படி உள்ள வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேல வந்து மண்ணை போட்டுங்க, அவ்வளவுதான். இது அப்படியே நிழலான ஒரு இடத்துல கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சுட்டீங்கன்னா வேர் பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயில் வேண்டாம், ரொம்ப வெயில் வேண்டாம். இப்ப கொஞ்சம் மழை பெய்யறங்காட்டி நல்லா ஈஸியா பதியம் போடுறது நல்லா ஈஸியா வளர்ந்துடும். இது கொஞ்சம் நிழலாவே வச்சிங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு இது அப்படியே துளுரு விடும். அப்ப நம்ம எடுத்து நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்து நான் தரையில வச்சிடலாம். நம்ம இப்போ இந்த செடி நான் போட்டேன் இல்லைங்களா பதியம், அந்த மாதிரி நான் ஒரு வருஷம் ஆச்சு பதியம் போட்டு நான் வளர்ந்த செடி தான் இது. இதில் வந்து இப்போ நல்ல பூ கொடுத்துட்டு இருக்கு. இதில் வந்து பாருங்க, ஒரு நாலு பூ வச்சா கூட ஒரு ரோஸ் மாதிரி அழகா இருக்கும், ரொம்ப அழகா நல்லா வாசனை இருக்கு. இது வந்து நல்லா அதுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க, குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. இது நான் அப்படியே எடுத்து நல்லா வெயில் படுற இடத்துல நான் பாருங்க இது கவர்ல தான் வச்சிருந்தேன், கொஞ்சம் கூலி பறிச்சு வச்சுட்டேன். இதே இடத்துல கொஞ்சம் நான் புதினாவும் நான் வச்சிருக்கேன், தண்ணி ஊற்றும் போது அதுவும் நல்லா வளருது. இப்போ இது நல்லா ஒரு மொக்கு நம்ம பறிச்சு முடிச்ச உடனே பாருங்க இந்த பகுதியை வந்து நம்ம கிள்ளி விட்டுருணும். நான் அந்த இதை வந்து நம்ம கிள்ளி விட்டுட்டோம்னா புதுசா மறுபடியும் வந்து உங்களுக்கு நல்ல மொக்கு வைக்கும், அந்த இடத்துல தளிர் விட்டு நல்லா மொக்கு வைக்கும். இந்த நாலு பூ வச்சாவே போதும், நல்லா மனமா இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஈஸியா வந்து வீட்லயே, ரொம்ப கஷ்டம் இல்லைனா வீட்லயே பதியம் போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.